இப்போ நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்பவே மோசமா தோத்துருவாங்க, 10 விக்கெட் வித்தியாசம் வந்து தோத்துருவாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ரொம்பவே அழுது பேசியிருப்பாருங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா பேட்டிங்ல ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு, தோல்வியும் ரொம்ப மோசமா இருந்திருக்கும். அதனால மேட்ச் முடிஞ்சது நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழுது இருப்பாருங்க. இந்த தோல்வி வந்து அவரால் தாங்கிக்க முடியலங்க. அவரால் மட்டும் இல்ல, எந்த ஒரு இந்தியன் ஃபேனாலும் இந்த தோல்வி வந்து தாங்கிக்க முடியாது. ஏன் அப்படின்னா 10 விக்கெட் வித்தியாசம் வந்து இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓரளவு டீசெண்டா ஆடினாலும் பரவாயில்லங்க, ரொம்பவே மோசமா ஆடி தோத்ததுனால நம்ம ரோஹித் சர்மா வந்து மேட்ச் முடிஞ்ச உடனே அழுதிருப்பாரு. நம்ம ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எதுக்குமே அழுவ மாட்டாருங்க, ரொம்ப ஃபீல் பண்ணவே மாட்டாரு. ஒரு ரீசெண்டா அழுது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 2019 நடந்த வேர்ல்ட் கப்புக்கு தாங்க, தோனி அவுட் ஆன உடனே நம்ம ரோஹித் சர்மா வந்து அழுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப்ல தாங்க அழுது இருக்காரு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனலே ஆகாது போல.